ஸோ ஹாய் மக்களே, வணக்கம், வந்து வெல்கம் டு திப்பி எழுத்தம். நான் தான் அவங்க பேசிட்டு இருக்கேன். ஸோ நீங்க நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிளாக் ஷீப் ஸ்கேம் ஆஃப் 2019 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீம்லாம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ விதவுட் ஃபர்தர் டு லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. வெல்கம் பேக் மகளே, அது ராவல் ஃபிரம் திப்பி எழுத்தம் மேன். ஃபர்ஸ்ட், இந்த மீம்ஸ்லாம் என்ன ஸ்ப்ரெட் ஆகி ஏன் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்குற மாதிரி, இது என்ன இஷ்யூ அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ 2019 பிளாக்ஷீப் டீம்ல இருந்து ஒரு வழக்கமாக அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போடுவாங்க அவங்களுடைய வீடியோஸ்க்கு. ஸோ அதே மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருந்தாங்க, பி ஷாப்பி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது என்ன அப்படின்னா, ஒரு சைட் ஃபார் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்ஸ்க்கு, லைக் மொபைல் ஃபோன் அந்ததுக்கெலாம். ஸோ அந்த இதை அட்வர்டைஸ் பண்ணியிருந்தாங்க. அது போட்டு ஒரு 3 to 4 days என்னாச்சு அப்படின்னா, திடீர்னு சப்ஸ்கிரைபர்ஸ்க்குலாம் அவங்கக்கிட்டேருந்து ஏமாந்துட்டோம் ப்ரோ, எங்களுக்கு அமௌண்ட் கொடுத்து ஃபோன் வரல, அமௌண்ட் கொடுத்து ப்ராடக்ட்ஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிளாக்ஷீப் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அவங்களுடைய வீடியோஸ்லேருந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை டெலிட் பண்ணிவிட்டு, இல்லைனா அந்த வீடியோஸே டெலிட் பண்ணிவிட்டு ரீ அப்லோட்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இது நடந்து ஒரு 1 year ஆயிடுச்சு. 2019 அக்டோபரில் இந்த இஷ்யூ நடந்துச்சு. ஸோ இப்போது திடீர்னு என்னாச்சு அப்படின்னா, ஒரு 2 நாளாக, நேற்று நைட்லேருந்து சொல்லலாம். ஸோ நிறையா இன்ஸ்டாகிராம் பேஜஸில், முக்கியமாக ஷுமி வண்ண காவியங்கள் அந்த பேஜெல்லாம் என்னாச்சு அப்படின்னா, திடீர்னு இந்த இஷ்யூவை தோண்ட ஆரம்பித்து, தோண்டி எடுத்து இந்த பிளாக்ஷீப் ஸ்கேம் ஆஃப் 2019 அப்படின்னு சொல்லிட்டு நிறையா போஸ்ட்லாம் ஷேர் பண்ண ஆரம்பித்தாங்க, நிறையா மீம்ஸ்லாம் போட ஆரம்பித்தாங்க. ஸோ அது இப்போ வரைக்கும் ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்குது. அண்ட் இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட், இது ஏன் இவ்வளோ ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்றத நம்ம பார்க்கணும்னா, ஒரு 3 to 4 years பேக் போகணும். 2017-2016 சைடில் சென்னை மீம்ஸ், த கிரேட் சென்னை மீம்ஸ், நம்மளுக்கு எல்லாத்தையுமே தெரியும், த பிக்கெஸ்ட் ஸ்கேம் ஆஃப் தி சோஷியல் மீடியா இன் தமிழ்நாடு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, சைக்ளோன் வந்துச்சு, ஏதோ ஒரு சைக்ளோன் என்னன்றது ஞாபகம் இல்லை. ஸோ அப்போ வந்துட்டு ஃபார்மர்ஸ்க்கு நிறையா அஃபெக்ட் ஆனாங்க, அவங்களுடைய க்ராப்ஸ்லாம் நிறையா போயிடுச்சு, பயிர்லாம் அறுவடை பண்ண முடியாமல் அழிஞ்சு செலஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபண்ட் ரைசர் பண்ணாங்க. ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் ஃபண்ட் ரைசர்னு சொல்லலாம். எல்லாருமே டொனேட் பண்ணியிருந்தாங்க, நானும் டொனேட் பண்ணியிருந்தேன். பயங்கரமான டொனேஷன், சீரியஸாக சொல்லலாம், வேற லெவல் கலெக்ஷன் வந்துச்சுன்னே சொல்லலாம். ஸோ அப்படி கலெக்ஷன் வந்துச்சு. அதுக்கப்புறமா அவங்கக்கிட்டேருந்து எந்த ஒரு ப்ரூஃபும் வரல, நாங்கள் இதை கொண்டு போய் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கோம், இந்த ஃபார்மர்ஸ்ட்டை கொடுத்தோம், அந்த மாதிரி எந்த ஒரு ப்ரூஃபுமே அவங்க ரிலீஸ் பண்ணலை. ஸோ அண்ட் அதுக்கப்புறமா இது அவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகலை அப்படின்னாலும், 1 week அப்புறமா சென்னை மீம்ஸ் அட்மின்ஸ் வந்து கோவாவில் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பிக்சர்ஸ் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதில் பயங்கரமாக அவங்களுக்கு பேர் ரெப்புடேஷன்லாம் அடி ஆகி, அவங்க கமெண்ட்ஸ்லாம் கழுவி கழுவி ஊற்றி, 1 year அது போயிட்டு இருந்துச்சு ப்ரோ. சென்னை, நான் எனக்கு வந்துட்டு டெம்ப்ளேட், நானும் ஒரு மீன் கிரியேட்டர் தான், எனக்கு டெம்ப்ளேட் கிடைக்கல அப்படின்னா அவங்களுடைய பேஜில் ஏதாவது போஸ்ட் போட்டிருந்தாங்கன்னா அது கமெண்ட்ஸுக்கு தான் போவேன், அந்த கமெண்ட்ஸில் டெம்ப்ளேட்டை போல கீழே கழுவி ஊற்றிட்டு போனேன், டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணுறதுல. ஸோ இப்படி இருந்துச்சு. ஸோ அந்த இதனால தான் இப்போது மேக்ஸிமம் நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் நம்பிக்கை இல்லாமல் போனது காரணம் அவங்க ஒருத்தங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்க பண்ணாங்களோ இல்லையோ அது வேறு விஷயம், அவங்க மேலே இப்படி ஒரு கரை வந்துச்சு அப்படின்றதுனால நம்ம யாருமே இப்போ நம்புறதில்லை. ஸோ இப்போ இந்த விஷயம் ட்ரெண்ட் ஆனவுடனே எல்லோரும் தெரியும்டா வாத்தா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்துட்டு பயங்கரமாக ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போது ஒரு 20 minutes முன்னாடி வந்துட்டு பிளாக்ஷீப் கிட்டேருந்து ஆஃபிஷியலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துருக்குது. என்ன அப்படின்னா, நாங்கள் பிளாக்ஷீப் நிறுவனத்துலேருந்து நம்பகத்தன்மை மீது வைக்கப்பட்டுள்ள கொஸ்டினுக்கு வந்து நாங்கள் ஆன்சர் பண்ணுறோம். ஸோ 2019 அக்டோபரில் வந்து எங்களுக்கு பி ஷாப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இணையதளம் வந்துட்டு எங்களுக்கு வந்து விளம்பரத்துக்கு வந்தாங்க. ஸோ நாங்களும் வழக்கம் போல் விளம்பரத்தை போட்டு கொடுத்துட்டோம். அண்ட் அதுக்கப்புறமா ஒரு 5-6 நாளைக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னா, எங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் தரப்புலேருந்து எங்களுக்கு வந்து நியூஸ் வர ஆரம்பிச்சிச்சு அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ப்ரோ, நீங்கள் போட்டு கொடுத்த விளம்பரத்தில் நாங்கள் நம்பி எங்களுடைய அமௌண்ட் கொடுத்தோம், ப்ராடக்ட்ஸ் எதுவுமே எங்களுக்கு ரிசீவ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ உடனடியாக நாங்கள் என்ன பண்ணோம், அந்த நிறுவனத்தில் உடைய விளம்பரத்தை எல்லாத்தையுமே நாங்கள் எல்லா வீடியோலேருந்து டெலிட் பண்ணிவிட்டு எங்களுடைய வீடியோ சரியாக அப்லோட் பண்ண ஆரம்பித்தோம். அண்ட் அது போக எங்ககிட்ட வந்துட்டு நாங்கள் டேரெக்டாக சொன்னோம், ப்ரோ நீங்கள் எந்த கம்ப்ளைண்ட்னாலும் சொல்லுங்கள், நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க போலீஸ் அஃபிஷியல்கிட்ட, நாங்கள் எங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நாங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறோம் கண்டிப்பாக அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். ஆனால் இது நடந்து 1 வருஷம் ஆச்சு, திடீர்னு இப்போ ஏன் இதை வந்து ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்றது எங்களுக்கு எதுவுமே புரியலை. பிளாக்ஷீப்புங்கிறது தனி, பிளாக்ஷீப்பினுடைய தனிப்பட்ட வெற்றியில் தாண்டி டிஜிட்டல் உலகத்தில் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் இப்போ நகர்ந்துக்கிட்டு இருக்கோம், நேர்மையாக உழைச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. இருந்தபோதும் இப்படி ஒரு விஷயமான ஆதாரம் இல்லாத ஒரு நியூஸ் வந்து ட்ரெண்ட் ஆகிறப்போ எங்களுடைய பேர் வந்து மிக ரொம்ப ஆபத்தான நிலையில் வந்து அடிபடுது. ஸோ அடிப்படையை ஆராயாமல் சில பேர் ஷேர் பண்ணுறதுனால இது பயங்கரமான ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. உண்மையான உழைப்பை இது வந்து ரொம்ப கெடுக்கிற விதமாகவும் இருக்குது அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க.
இப்பொழுது கூட எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன, நாங்கள் நம்புகிற விஷயம் என்னென்னா, நீங்கள் போடுற மீம்ஸ் எல்லாம் உண்மையை தெரிஞ்சுக்கணும், நீங்கள் போடுற மீம்ஸுங்கிறது எங்களுக்கு புரியுது. பட் ஆனால் எந்த ஆதாரமும் இல்லாமல் இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி மாற்றி திரிக்கிறப்போ எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் நல்ல நோக்கத்தில் தான் நீங்கள் போடுறீங்க, பட் இது வந்து மாப்பிள்ளைக்கு பெரிய சொம்பு இருந்தால் தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறையா பேர் இதை விஷயத்தை திரித்து 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 வேறு மணி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. ஸோ ஷேர் பண்ணுறவங்ககிட்ட நாங்கள் ஒரு விஷயம் தான் கேட்குறோம், ஆதாரத்தோடு ஷேர் பண்ணுங்கள், நம்பி ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதுபோக பீஷாப்பிக்கும் பிளாக்ஷிப்புக்கும் எந்த தொடர்பும் இருக்குன்ற ஆதாரம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இந்த மீடியத்திலே ஷேர் பண்ணுங்கள், இல்லைனா யார்கிட்டயா ஷேர் பண்ண நாங்கள் அதுக்கு பதில் அளிக்கிறோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ 200+ இளைஞர்களை கொண்டு ஒரு இணைய ஊடகத்தை உருவாக்கி நாங்கள் நிறுவிக்கொண்டிருக்கிறோம். ஸோ இந்த மாணிக்கு வழிகளை வந்துட்டு உங்கள் கிட்டேருந்து நாங்கள் எதிர்பார்க்கல அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த பயணத்தில் நீங்கள் எங்கள் கூட தொடர்றதுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கும் நன்றி அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பிளாக்ஷிப்கிட்டேருந்து வந்த அஃபிஷியலான ஸ்டேட்மெண்ட். ஏன் என்னுடைய ஓன் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்கிறேன்னா, நான் ஒரு மீம் கிரியேட்டர் தான், 271 இன்ஸ்டாகிராம் பேஜை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். 271K அது 271,000 பேர் என்னுடைய பேஜை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ஒரு விஷயத்த நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன், நான் இவ்வளோ நாள் உள்ளுக்க இருந்தது, இவ்வளோ நாள் இன்ஃப்ளூயன்ஸாக இருந்தது, இவ்வளோ நாள் ப்ரொமோஷன் போட்டுக்கிட்டு இருந்தது சைட்லேருந்து நான் வந்து சொல்கிறேன், எந்த ஒரு விஷயமுமே இன்ஸ்டாகிராமில் சும்மா ட்ரெண்ட் ஆகாது. அடித்து சொல்லுவேன், எந்த ஒரு விஷயமும் சரி, நீங்கள் ஒரு பொலிட்டீஷியனுடைய டெம்ப்ளேட் அடிக்கடி ஒரு பேஜில் பார்க்குறீங்களா, அது ஒரு ப்ரொமோஷன். நீங்கள் தேவையில்லாமல் ஒரு ஆப்பை வச்சு ட்ரெண்ட் பண்ணுறாங்களா, அது ஒரு ப்ரொமோஷன். இது எதுவுமே சும்மா ட்ரெண்ட் ஆகிறது இல்லை, அதுக்கு பின்னாடி ஒருத்தவங்க இருப்பாங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ இப்போது நான் பிளாக்ஷீப் வந்து நியூஸ் வந்தோடனே நிறையா மீம் கிரியேட்டர்ஸ் வந்து மீம்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் மீம் போடலை, நான் அதை யோசித்தேன் உட்காந்து, ஏன் திடீர்னு இவங்களுக்கு இவங்க நியூஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்த நியூஸை இப்போ ஏன் ட்ரெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பித்தேன். அதுக்கு ப்ரூஃப் நிறையா பேர்ட்ட கேட்டேன், ஏன் பீஷாப்பி சொன்னேன்டா, எனக்கு ஃபாலோவர்ஸ்லாம் அனுப்புனாங்க. சரி ஓகே, இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள லிங்க் எனக்கு அனுப்புடா, ஏதாவது ப்ரூஃப் இருந்துச்சுன்னா சொல்கிறேன், நான் போடுறேன்டா ப்ரூஃப் ஓட அப்படின்னு அவன் எதுவும் அனுப்பலை. ஆனால் பீஷாப்பிக்கிட்ட அவர் அமௌண்ட் கொடுத்து ப்ராடக்ட் கேட்ட விஷயம், ப்ராடக்ட் வராததும், அவங்க கஸ்டமர் கேர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கும் ப்ரூஃப் இருக்குது. சரி ஓகே, பீஷாப்பிக்கும் பிளாக்ஷீப்புக்கும் கனெக்ஷன் இருந்தால் சொல்கிறா, நிறையா மீம் பேஜஸில் அதானடா போடுறாங்க, பிளாக்ஷீப் வந்து பீஷாப்பினுடைய கனெக்ஷன் இருக்குது, ரெண்டுமே ஒரே நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்களா. ஸோ அதுக்கு தான் ப்ரூஃப் இருந்துச்சுன்னு சொல்லி நான் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு எந்த நியூஸ் வரல, பீஷாப்பியை கலாய்ச்சோன்னா நான் மீம் போடுறேன்டா அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆதாரம் இல்லாத ஒரு நியூஸை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ இந்த மீமை நான் பார்த்த உடனே பிளாக்ஷீப்பில் ஒர்க் பண்ணுற ஒரு பாப்புலர் ஒரு செலிபிரிட்டி நான் போய் கேட்டேன், ப்ரோ என்ன ப்ரோ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்ன ப்ரோ ஆச்சு, என்ன ஸ்கேம், என்ன இஷ்யூ அப்படின்னு கேட்டோடனே, இவர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை முன்னாடி எனக்கு கொடுத்துட்டு, ப்ரோ இதை படித்து பாருங்கள், இதில் உங்களுக்கு உண்மைன்னு தோணுச்சுன்னா நீங்கள் பேசுங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னார். ஸோ எனக்கு படித்து பார்த்தா எனக்கு இதில் உண்மைன்ற மாதிரிலாம் எனக்கு தோணுது. ஸோ கேன்சர் எய்ட்ஸ்லாம் ஒரு கொடிய நோய் அப்படின்னு சொல்கிறாங்க, பட் அதையெல்லாம் தாண்டி ஷேர் தான் ஒரு கொடிய நோய். சும்மா பார்த்தோன்னே டபக்குன்னு ஷேர் பண்ணி விட்றோம். ஏன்னா இப்போது பிளாக்ஷீப் இருக்கிற ஹைட்டுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க கீழே விழுந்தாலே பயங்கரமாக நொறுங்கிடுவாங்க, அவ்வளோ உயரத்தில் இருக்கிறாங்க. அவங்க போயிட்டு இந்த மாதிரி சில்லறைத்தனமான ஒரு ஸ்கேமில் ஈடுபடுவாங்க அப்படின்றது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. ஸோ இதை பற்றி நான் ஃபர்தர் நியூஸ் எனக்கு இன்னும் கிடைக்கல, நான் அவங்க இன்டர்வியூ கேட்டிருக்கேன், ப்ரோ முடிஞ்சால் ஒரு இன்டர்வியூ வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது கிடைச்ச உடனே நான் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோவையும் அப்லோட் பண்ணுறேன். பட் அதுக்கு இடையில நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஷேர் பண்ணுங்கள், பட் ஆனால் ப்ரூஃபோடு ஷேர் பண்ணுங்கள். பீஷாப்பிக்கு மேலே கம்ப்ளைண்ட் இருந்துச்சு அது 2019லேருந்து. இவங்களும் சொன்னாங்க, கம்ப்ளைண்ட்லாம் போலீஸ் அஃபிஷியல் தனியாக போய் கொடுங்க, நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனையும் நாங்கள் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறோம், உங்களுக்கு பின்னாடி நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு பிளாக்ஷீப் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த பீஷாப்பிக்கும் இவங்களுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போடுற மீமை கொஞ்சம் தயவு செஞ்சு ஷேர் பண்ணாதீங்க, ப்ரூஃப் இல்லை அப்படின்றத நான் நினைக்கிறேன். என்னடா இவன் இப்போ பிளாக்ஷீப்பை பொட்டி வாங்கிட்டான்டா அப்படின்னா ஒன்றுமே நீ இணையும், நான் 18K தான் சேனல் இருக்குது, ஒரு பையனும் பார்க்க மாட்டேன் அந்த வீடியோவை. இருந்தாலும் என்னோடய வியூவை நான் சொல்கிறேன். ஸோ அவங்க ஒரு டிஜிட்டல் மீடியத்தில் ஓடிடியில் இப்போ பயங்கரமாக ரிலீஸ் ஆகி ஒரு கட்டத்தில் அவங்க இருக்கிறாங்க. நம்ம கிட்ட நம்ம தமிழ் மீடியத்தை கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாக்குற நிலைமையில் அவங்க இருக்கிறாங்க. ஸோ இப்போது நம்ம போடுற இந்த மணிக்கு ஒரு கேவலமான ஒரு அவங்க பண்ணுற ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு மீம்ஸ் போட ஆரம்பிச்சிட்டோன்னா, அவங்க ஓடிடிலாம் பார்த்திங்கன்னா கூகுள் ஆட்சன்ஸ் கிடையாது அவங்ககிட்ட, அவங்க கிட்ட இருக்க அட்வர்டைசர்ஸ்லாம் யாரும் பார்த்திங்கன்னா வசந்தனுக்கும் இந்த மணிக்கு ப்ரைவேட்டான சில பேர் தான் அவங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மீம்ஸ்லாம் பார்த்து அவங்க நம்பி இவங்ககிட்ட இருந்து பேக் ஆஃப் புல் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்க அந்த இதை நடத்துறதுக்கு அந்த தளத்தை நடத்துறதுக்குரிய அவங்களுக்கு அமௌண்ட் கிடைக்காமல் போயிடும், அவங்க உண்மையாக உழைச்சதுக்கான பலன் அவங்களுக்கு கிடைக்காமையே போயிடும். ஸோ இத்தனை வருத்தங்களும் அவங்கக்கிட்ட இருக்குது. நான் ஒன்றும் இவங்க பண்ணியிருப்பாங்களா இல்லையா அப்படின்றத நான் சொல்லலை, நீ ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சு ஷேர் பண்ணுங்கள் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ
அந்த ஓடிடி தளம் அதெல்லாம் நடத்துறதுனா சர்வர் காஸ்ட்டாக தான் பயங்கரமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் போட்டு இவ்வளோ பெரிய ரிஸ்க்கை ஹியூஜ் ரிஸ்க் எடுத்து அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் சும்மா ஒரு பட்டனை உட்காந்து ஷேரில் போட்டிங்கன்னா அவங்க சொல்லியே முடியறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸ்கேம் பண்ணியிருக்காங்களோ இல்லையோ அதை நீங்கள் யோசிச்சு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா சென்னை மீம்ஸ் அந்த நேம் அடியாச்சு, அதுலேருந்து அவங்க இன்னும் மீளவே இல்லை. அவங்க பண்ணியிருக்காங்களோ இல்லையோ இன்னும் நமக்கு தெரியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இவங்களுக்கு நடந்துடக்கூடாது அப்படின்றது என்னுடைய ஆசை. ஸோ அதை பார்த்து பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு நியூஸ் கிடச்சி ப்ரூஃப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு நீங்கள் டேரெக்டாக சென்ட் பண்ணலாம். என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கீழே இருக்குது. அவ்வளோதாங்க, எனக்கு கிடைச்ச நியூஸும் எனக்கு கிடைச்ச தகவலையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே முடிவு பண்ணுறது ஜட்ஜ் எல்லாமே நீங்கள் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இஸ் ராவல் ஃப்ரம் தி பிஎல் தமிழ்லாம். டாடா, பை பை, சி யூ, டேக் கேர். Young, and I didn't understand that you